உடல் நலமும் பரிகாரமும். நேர்களே, வயிற்று வலிக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன என்ன சம்பந்தம் இருக்கின்றது பாருங்க. முன்னொரு எபிசோடில் மது தண்டு பற்றி சொன்னேன். அதில் இருக்கிற பாதி சிஸ்டமே அதுதான். அதாவது ஒரு மனிதனுக்கு வயிற்று நோய் ஏன் வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் சரியில்லை. சந்திரனும் புதனும் சரியில்லை. சந்திரன் புதன் சரியில்லை என்றால் நீங்கள் ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். சிந்தனை அதிகமாக செய்யும் பொழுது வயிற்றில் இருக்கிற சுரபிகள் பித்தத்தை, ஆசிடை ரிலீஸ் அதிகமாக செய்யும். அதனால் உங்களுக்கு வயிற்று நோய் உருவாகும். இரண்டாவது, இது ஆசிடிட்டி, பிகாஸ் ஆஃப் ஆசிடிட்டி. இந்த இரண்டாவது, லக்னத்தில் சூரியன் இருக்குது, சந்திரன் 6, 8, 11, 12 இருக்குது, ஆனால் பலகீனமாக இருக்குது. பாருங்கள், லக்னத்தில் சூரியன் தான், 12 வந்தால் என்னாகும், சந்திரன் அது அமாவாசை சந்திரனாக இருக்கு, 11 இருந்தாலும் அது வந்து சூரியன்கிட்ட போகிற சந்திரனாக இருக்குது, அப்பொழுது அது பலகீனமாக இருக்குது என்ற அர்த்தம். சூரியன்லேருந்து 6ஆம் பாவத்தில் இருந்தால், வலுவுள்ள சந்திரனாக இருந்தாலும் 6ஆம் பாவத்தில் சந்திரன் மனநோய் காரகன், ஜூதாடிகளுக்கு இருக்கும், அதிகமாக செலவு பண்ணுறவனுக்கு 6ல இருக்கும். 12ல சந்திரன் அதிகமாக சாப்பிட்றவனுக்கு, ஊர்கதை பேசுகிறவனுக்கு 12ல் சந்திரன் இருக்கும். இந்த மாதிரி நிலைமை இருந்தால் இவர்களுக்கு வயிற்று நோய் வரும். வயிற்று க்ளீன் ஆகல, காலையில் மலச்சிக்கல் இருக்குது. இவனுக்கு எல்லோருக்கும் வயிற்று சம்பந்தமான வியாதிகள் இருக்கும். வீட்டின் வடகிழக்கில் டாய்லெட், பாத்ரூம் குப்பை தொட்டி இருந்தால், அல்லது சமையல் அறை இருந்தால், இந்த வயிற்று நோயே கொஞ்ச நாள் பொறுத்து கேன்சராக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகிவிடும். நான் ஒரு கோடீஸ்வரன் கதையை சொல்கிறேன், கேளுங்க. சென்னையில் ஒரு பெரிய இடம், மயிலாப்பூரில் ஒரு கோடீஸ்வரனுடைய வீட்டுக்கு நான் வாஸ்து பண்ண, ஒரு 27 வருஷத்துக்கு முன்னே. அப்போது நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு வீட்டில் வந்து ஆண் வாரிசு இருக்காது, ஏதாவது ஒரு குழந்தை இருக்கும். அப்போது 3 அண்ணன் தம்பிங்களில் ஒருத்தருக்கு தான் ஒரு வாரிசு. கொஞ்சம் வருஷம் பொறுத்துட்டு நான் சொன்னேன், இந்த கிணறை மூடிடுங்க, மத்திய பகுதியில் இருக்குது. இது வயிற்று சம்பந்தமான நோய்க்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன், கவனிங்க. அவங்க அப்பா 83 வயசு. ஐயா வேண்டாங்க, இது அப்படி இப்படி எங்கள் அப்பா செஞ்சார், அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு எடுத்துடுங்க. எடுக்கலை. பேரனுக்கு யங் ஏஜ் பையன் வந்து 21 வயசில், 22 வயசில் அந்த பையனுக்கு கொலைட்டிஸ் வந்து விட்டுது, ரத்த ரத்தமாக பீதியில் போகுது. அப்போ போய் கிணறு மூடணும். அந்த பையனுக்கு ஒரு 4 மாதத்தில் சரியாகிவிட்டு கல்யாணம்லாம் பண்ணிட்டாங்க. திடீர்னு, இந்த கதையும் இன்னொரு விஷயம் இருக்குது, அதனால் இந்த கதை சொல்லுவேன். திடீர்னு வயிற்று நோய் என்று வராங்க. அப்போ வீட்டில் தென்கிழக்கில் நீங்கள் ஏதாவது தண்ணி போட்டிங்களா, போரிங் போட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படின்னாங்க. அருவ இல்லையான்னு கேட்டேன். புத்தி இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். கேன்சர் டிடெக்ட் ஆகிருக்கு 5 நாள் முன்னே, வெறும் 5 நாள் முன்னே. ஐயா கையெடுத்து கும்பிட்றேன், யார் யாருக்கு வாரிசு, 1 வாரிசு 2 வாரிசு இல்லைன்னா 10 வாரிசு இருந்தாலும், வீட்டுக்கு தென் கிழக்கில் போரிங், டாய்லெட், கிணறு இருந்தால் இந்த வயிற்று நோய், வயிற்று நோய் கேன்சராக மாறி உங்கள் வாரிசுடைய உயிர் எடுக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துவிடும். அதனால் இந்த வயிற்று நோய்க்கு இந்த வாஸ்து சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால் நான் சொல்லிட்டேன். அதே நேரத்தில் பித்தம் அதிகமாக இருந்தால், நைட்டு படுக்கிற இடம் சரியாக இல்லை என்றால், திசை சரியில்லை, கலர் சரியில்லை, ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருக்குது, இவன் நைட்டெல்லாம் பெண்களுடைய கனவு, இந்த ஹீரோயின் கிட்டே போகலாமா அங்கே போகலாமா, வீட்டில் 100 ரூபாய் இருக்கோ இல்லையோ, பாக்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையோ, இவன் சிந்தனையிலேயே வாழ்கிறான். இந்த வேலைக்காரிக்கிட்ட ஓடிடலாமா, அங்கே ஓடிடலாமா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண்டி கூட ஓடலாமா, இவங்களுக்கு எல்லாருக்கும் வயிற்று வியாதி இருக்கும்.
சில பெண்களுக்கு பாருங்கள், 5 நாள் முது நோது, 6 நாள் முது நோது, வயிற்று நோது அப்படின்னா இவங்க இதே சிந்தனை. இதில் யங் சாப் சொல்கிறேன், இவங்க இதே சிந்தனையில் இருக்காங்க. அதனால் வயிற்று நோய் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வாந்தி அதிகமாக வரும். இந்த வயிற்று நோயினால் ஆசிட் காலிலே வாந்தி எடுப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கும் காரணம் இதே தான், நீங்கள் வந்து நைட்டில் தூங்கலை, கணவன் மனைவி ஓவராக இல் வாழ்க்கையில் ஈடுபடுறீங்க, தூங்கலை 3 மணி 4 மணிக்கு ஆயிடு. அதுக்கு நேரம் அதுக்கு முன்னே என்ன செய்றீங்க? சாப்பாடு சாப்பிட்றது 10 மணி 10:30 மணி ஹோட்டலில் போய் அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துடுறீங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சனி சரியில்லை 2ஆம் பாவத்திலோ லக்னத்தில் இருந்தால், அல்லது சூரியன் சனி உடன் புதன் லக்னத்தில் இருந்தால், நீங்கள் இந்த தண்ணி அடிக்கிறது, ஹோட்டல் போகிறது, கிளப் போகிறது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நைட்டு வந்து படுக்கிறீங்க, காலையில் வாந்தி வாந்தியாக வருது, வயிற்று நோய் இருக்குது. அதனால் வயிற்று நோய்க்கு ஒரே தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியும், பல காரணங்களை சொல்கிறேன். வீட்டுடைய தென்கிழக்கு பிரதான வாசல் அல்லது தென்மேற்கு பிரதான வாசல் இருந்தால், இது ரெண்டுமே ஜூதாடியும் பெண் ஆசை அதிகமாக இருக்கிற மனிதனுடைய வீடுகள். இவர்கள் எல்லோரும் அதிகமாக பெண் ஆசை பணம் செலவு பண்ணுவார்கள், இவர்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள். இவர்கள் வீட்டில் இந்த தோஷம் இருக்கும் பொழுது ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சரி இல்லை என்று அர்த்தம். 12ஆம் பாவத்தில் சனி ராகு இருந்தால், 9ஆவது பாவத்தில் ராகு இருந்தால், 2ஆம் பாவத்தில் ராகு இருந்தால், ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாக இருப்பார்கள். இவர்கள் எல்லோருக்கும் வயிற்று வியாதி இருக்கும். ஐயா, எங்கள் அம்மா எதுவுமே செய்யலிங்க, ஒரு நிமிஷம், என்னது, எந்த பாவமும் செய்யலிங்க, நல்ல பூஜை செய்கிறாங்க, எல்லாருக்கும், ஆனாலும் வயிற்று நோய் இருக்குங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அல்சர் மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட எக்ஸ்ரே பண்ணும் அது பண்ணும் ஒன்றுமே வரலிங்க, ஆனால் வயிற்று வியாதி இருக்குது. தம்பி, உங்கள் அம்மாவுக்கு வந்து சந்திரன் புதன், சந்திரன் சனி 8ஆம் பாவத்தில் இருக்குப்பா. ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கம்மியாக படிச்சிருப்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு கோபம் அதிகமாக வரும், அதனால் உங்கள் அம்மா வந்து சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு வயிற்று சம்பந்தமான நோய் இருக்கும்ப்பா. இன்னும் சில வீட்டில் குழந்தைகள் அதிகமாக இருக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டென்ஷனாக இருக்கும் பொழுது வயிற்று வியாதி அதிகமாக இருக்குது. என்ன செய்யலாம் பாருங்கள், அம்மாக்களுக்கு சொல்கிறேன். வயிற்று வியாதி இருக்குது, வர்க் ஓவராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தோசை தள்ளு கல் வந்து கேஸில் வைக்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் பாலை தெளிங்கம்மா தோசை போகிறதுக்கு முன்னே. உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த வயிற்று நோய் போய் வீட்டிலுடைய வடக்கிழக்கு சுத்தமாக வைங்க. நமசிவாய 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 மந்திரம் ஜபிங்க. இல்லை சிவன் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசு பண்ணுங்கள். பெண்களுக்கு, ஆண்களுக்கு வயிற்று நோய் இருக்குது அப்படின்னா பகவான் சிவனை தான் பூஜை பண்ணணும், சூரியனை கும்பிடணும், வயிற்று நோய் போயிடும். லக்னாதிபதியுடைய ரத்தனத்தை அணைய வேண்டும். குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு வயிற்று நோய் இருக்குது அப்படின்னா லேட் உணவை சாப்பிடாதீங்க. சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு தினமும் வெல்லம் ஜாகிரி சாப்பிடுங்க. சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.